ஸ் வெரி குட் மார்னிங் இஸ் சென்னை காட்டுறீங்க ஹைலி பொபல் அண்ட் பர்சனல் டீச்சிங் கொடுத்துருக்கோம் சார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மல்டி ஜட்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மல்டி ஜட்மெண்ட்ல என்ன ஒரு பெரிய பிளஸ்னா ஃபுல்லாகவே வந்து அந்த பெண்டில் சர்க்கிளில் திரும்பும்போது வந்து அவர் ஜட்மெண்ட் ஸ்டிக்கை வச்சிருக்கோம் ஸோ அதுக்கு நடுவில் தான் சார் ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படி அவர் டிரைவ் பண்ணும்போது எந்த ஜட்மெண்ட் ஸ்டிக்கையும் அவர் இடிக்காமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக கட் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிறதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி அவர் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதுனால என்ன ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னா ஸோ எந்த ஒரு ஜட்மெண்ட் ஸ்டிக்லேயும் இடிக்காமல் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக ஓட்ட வேண்டியிருக்கும் ஸோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதே சேம் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி அவர் கரெக்டாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாருனா ஜட்மெண்ட் ஸ்டிக்கில் இடிக்கவே இடிக்காது அதுதான் முக்கியம் ஸோ ரெண்டாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்ட வேண்டியிருக்கும் ஸோ எந்த இடத்துல வந்து எந்த இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஈஸியாக ஸோ எஸ் இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணி போக வேண்டியிருக்கும் ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ணி போகிறாரு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க எஸ் ஜட்மெண்ட் ஸ்டிக்கில் இடிக்காமல் ரெண்டாவது வந்து இந்த பெண்டில் திரும்பும்போது அவருக்கு ஜட்மெண்ட் ஸ்டிக் வச்சுருக்கோம் ஸோ இந்த இடத்துல எவ்வளோ கேர்ஃபுல்லாக கட் பண்ணி திருப்பணுங்கிறதையும் பாருங்கள் எஸ் அகெயின் வந்து அந்த பெண்டில் திரும்புகிறத்துலையும் ஜட்மெண்ட் ஸ்டிக் இருக்குது ஸோ ஷார்ப்பாக அவர் திருப்பணும் ஏன்னா ஜட்மெண்ட் ஸ்டிக்கில் இடிக்காமல் ஓட்டணுங்கிறது தான் அவருக்கு கொடுத்த டாஸ்க்கு எஸ் ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து மட்டும் அவருக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் எஸ் எப்படி சார் இருக்குது ஜட்மெண்ட் ஸ்டிக்கில் ஓட்டுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்ட வேண்டியதாக இருக்குது ஸோ இதை நம்ம லேர்ன் பண்ணிட்டோம்னா எங்கே வேணால் ஓட்டலாம் சூப்பர் சார் இதுதான் சார் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வந்து ஒரு சின்ன டிப்ஸும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் இங்கேருந்து போகும்போது கொஞ்சம் நல்லா லெஃப்ட்டு பேஸ் பண்ணி போய்க்குங்க அப்போ தான் அது திருப்பதுக்கு உங்கள் சௌரியமாக இருக்கும் அதேமாதிரி அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் நல்லா லெஃப்ட்டு பேஸ் பண்ணி வந்திங்கன்னா அப்படி அப்படி போய் அப்படி வரும்போது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அப்படி ட்ரை பண்ணுங்கள் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு சூப்பர் சார் ஆல் தி பெஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ரொம்ப அழகாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஜட்மெண்ட் ஸ்டிக்கில் டச் பண்ணாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவர் ஓட்டும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் ரொம்ப நல்லாவே வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த மூமெண்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இந்த பெனில் திரும்பும்போது அவரை டச் பண்ணாமல் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டணும் அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டு ரெண்டாவது எவ்வளோ ஈஸியாக வந்து கட் பண்ணி திருப்புறாரு அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டு ஸோ அப்படி வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்ததுனால அவர் பார்க்கவே வேண்டாம் அப்படி வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருக்கலாம் ஸோ அது இடிக்கவே இடிக்காது அந்த மாதிரி வரும்போது நீங்கள் பார்க்கவே வேண்டாம் சார் கரெக்டாக வந்துடும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக முன்னாடி பார்த்து ஓட்டுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த பென்ல இருக்குது ஜட்மெண்ட் ஸ்டிக்கு ஸோ இந்த பெனில் திருப்பும்போது அவர் இடிக்காமல் ஓட்டணுங்கிறது தான் வந்து பெரிய விஷயம் ரெண்டாவது பாருங்கள் இந்த இடத்துல ஷார்ப்பாக திருப்ப வேண்டியிருக்கும் ஏன்னா ஷார்ப்பாக வச்சுருக்கோம் இந்த இடத்துல அவருக்கு ஜட்மெண்ட்டு ஏன்னா ஷார்ப் ஜட்மெண்ட்லாம் வந்து ரொம்ப நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் காமிச்சுட்ருக்கோம் எப்போவுமே வந்து சென்னைக்காற்றை என்னத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயத்தில் யார் யார் வீக்காக இருக்காங்கங்கிறத பார்த்துட்டு பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைடில் ஓட்டும் போது எந்த விஷயத்துக்கு கஷ்டப்படுவாங்க எந்த விஷயம்லாம் வந்து அவங்களுக்கு ஈஸியாக வரும் எந்த விஷயலாம் அவங்களுக்கு ஈஸியாக வராது அப்படிங்கிற அந்த மூமெண்ட்லாம் பார்த்து ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம் சான்ஸே இல்லை ஒரு நல்ல கண்ட்ரோல் வந்திருக்கு அவருக்கு ஆக்சுவலாக இந்த கண்ட்ரோல் வந்தால் தான் வந்து எப்போவுமே வந்து ட்ரைவ் பண்ணவே முடியும் ஸோ ஒரு ப்ரொஃபஷனலாக நாங்கள் வந்து நிறைய எஃபர்ட் போட்டு சொல்லிக் கொடுக்கறதுனால நாங்கள் தைரியமாக வந்து எங்கள் கிளைண்ட்டை வந்து ஸோ நீங்கள் தனியாக ஓட்டுங்க அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் சீக்கிரமாகவே கொண்டு வந்துடுவோம் ஏன்னா வந்து ரோட்டில் ஓட்டும் போது என்னென்னலாம் வந்து அவங்க அந்த என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அது எல்லாமே நாங்கள் இங்கேயே சொல்லிக் கொடுத்துட்றோம் இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல வந்து திரும்பும்போது தான் அவருக்கு தெரியுது இந்த இடம் ஸோ இந்த பெனில் ஷார்ப்பாக திருப்புறாரு பாருங்கள் அகெயின் வந்து இந்த இடத்துல இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக திருப்ப வேண்டியிருக்கோன்னு எஸ் ஒரு ஷார்ப்பாக திருப்புறதுக்கு வந்து ஒரு மூணு நாலு இடத்துல வந்து ஷார்ப்பாக கட் பண்ணி திருப்புற மாதிரி ப்ளேஸ்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ப்ளேஸ்மெண்ட்டில் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்டிட்டார் அப்படின்னா அவருக்கு வந்து மெயின் ரோட்டில் ஓட்டுறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிடலாம் நல்லா என்ஜாய் பண்ணி அவர் ஓட்ட ஆரம்பிச்சுருவார் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக ஓட்டிகிட்ருக்காரு அப்படிங்கிற இந்த மூமெண்ட்டு நார்மலாகவே வந்து டிரைவிங்கில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் எந்த அளவுக்கு வந்து சேஃபாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறோம் அப்படிங்கிற அந்த மூமெண்ட்டு தான் ஸோ அந்த மூமெண்ட் ஆல்ரெடி வந்து சேருக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியும் கரெக்டாக ஓட்டுறது எப்படி அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதே மாதிரி உங்களுக்கும் என்ஜாய் பண்ணி ஓட்டணுமா கஷ்டப்படவேண்டாங்க சென்னை காற்று எங்களுக்கு வாங்க உங்களை வந்து நாங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஓட்டுறதுக்கு சொல்லிக் கொடுத்து என்ஜாய் பண்ணி ஓட்ட வைப்போம் ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்கள் கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அளவுக்கு அவங்கள சீக்கிரமாகவே எலிஜிபிள் பண்ணி அவங்கள வந்து அவங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு சொல்லிக் கொடுப்போம் எஸ் எப்படி ஷார்ப்பாக திருப்பினாருங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல ஆக்சுவலாக திருப்பின உடனே வந்து ஜட்மெண்ட் ஸ்டிக்கும் இருக்குது ஸோ அதையுமே அவர் பேஸ் பண்ணி கரெக்டாக தான் ஓட்ட வேண்டியிருக்கோம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க சான்ஸே தான் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெனில் வந்து ஜிக் ஓட்டும் ஓட்டும்போது அவர் கரெக்டாக வந்து லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி டச் பண்ணாமல் சேஃபாக ஓட்டிட்டாருனாலே ஸோ அதுக்கப்புறம் எனி வேறு எனி லொக்கேஷன் என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் இருந்துட்டு சென்னை காட்டினர்ஸ் நம்மக்கிட்டே ஜாயின் பண்ணி கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க கவலைப்படாதீங்க நல்லபடியாக அந்த லாக்டவுன் முடிஞ்சவங்கன்னா வாங்க ரொம்ப சூப்பராக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் வெளியூரில் இருக்கிறவங்க ஒன் வீக் இங்கே தங்கினா போதும் கம்ப்ளீட்டாக சொல்லிக் கொடுத்து உங்களை சூப்பராக ஓட்ட வச்சுருவோம் ஸோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுக்குறோம் டியூனிங் கிளாஸ் கொடுக்குறோம் எங்கள் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுவல் வெஹிக்கிள் இருக்குது ஸ்விஃப்ட்டு பிராண்ட் நியூ ஸ்விஃப்ட் வெஹிக்கல் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராண்ட் நியூ ஸோ ஃபோர்த் வருஷன் சான்ட்ரோ ஆட்டோமேட்டிக் செமி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் வச்சுருக்கோம் ஸோ அந்த வெஹிக்கிளும் எங்ககிட்டே இருக்குது ஸோ ரெண்டு வெஹிக்கிளுமே நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் உங்கள் கிட்டே கார் இருந்ததுன்னா உங்கள் காரில் நீங்கள் கற்றுக்கலாம் உங்கள் கிட்டே கார் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் கிட்டே டூ டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இருக்குது இந்த இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டூ டைப் ஆஃப் வெஹிக்கிள் தான் ரன் ஆகிட்டுருக்கு அந்த டூ டைப் ஆஃப் வெஹிக்கிளும் கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் எங்கள் வெஹிக்கிள்லேயே ஈஸியாக என்ஜாய் பண்ணி ஓட்ட கற்றுக்கலாம் ஸோ நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொவைட் பண்ணி ரொம்ப அழகாக வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு ஷார்ப்பாக வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காரு அதுவும் இந்த கண்ட்ரோல் ஆஃப் மூமெண்ட்டில் வந்து ரொம்ப முக்கியம் அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல வந்து ஸ்லோ பண்ணுறது ரெண்டாவது வந்து இந்த ஷார்ப்பு லெஃப்ட்டு ஷார்ப்பு ரைட்டில் வந்து கண்ட்ரோல் பண்ணி திருப்புறது இந்த விஷயங்கள் வந்து அவர் கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னாலே சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சுருவாருங்க இன்றைக்கி அதுதான் முக்கியம் எஸ் சூப்பராக பாருங்க இந்த ஷார்ப்பு எஸ் ஷார்ப்பு கட்டு உடனே இந்த இடத்துல ஷார்ப்பாக திருப்பணும் அவர் ஏன்னா ஒரு கார் சைஸ்க்கு தான் வச்சுருக்கோம் ஷார்ப்பாக திருப்பணும் சூப்பராக திருப்பிட்டாரு வீவர்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் நம்ம கிட்டே ஜாயின் பண்ணிங்கன்னா நல்லா ஓட்டாக கற்றுக்கலாம் தேங்க்யூ பா பாய்